श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। इदुपर्यन्तं फलाध्यायत्तिले फलपादमान नालावदु पादत्तिले மூணு அதிகரணங்கள் பார்த்தோம். முதல் அதிகரணம் சம்பத்தி ஆவிர்பாவ அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் அவிபாகேன திருஷ்டத்வ அதிகரணம், மூணாவது அதிகரணம் பிராமாதிகரணம். இந்த மூணு அதிகரணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவனுடைய ஆவிர்பாவம், இவன் இந்த சம்சார திசையிலிருந்து விடுபட்டு மோட்ச திசைக்கு போகச்சு இவனுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மூணு அதிகரணங்களால சொல்லப்பட்டது. இது அவனுடைய இந்த ஒரு பேட்டிகையா அவனுடைய சுரூப விஷயமான விசாரம் வருது. அதனால அது ஒரு பேட்டிகையா போயிடுத்தது. அதன் பிறகு அடுத்த மூணு அதிகரணங்கள் இவனுக்கு அந்த அஷ்ட குணங்கள் வரும்னு சொல்லிருக்கோம். அஷ்ட குணங்கள்ன்றதுல முதல் ஆறு ஹேய குணங்கள் அற்றத்தன்மை, ஹேய பிரத்தனைகத்துவம் பெருமாளுக்கு மாதிரி. அதுதான் அபகதபாத்மா வஜ்ரோ மிருத்யு விசோகா விஜிகத்சா அபிபாசகா அப்படின்னு ஆறு. அப்புறம் சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா அப்படின்னு ரெண்டு கல்யாண குணம். இந்த ரெண்டுல சத்தியசங்கல்பத்துவம்னு ஒன்று ஒரு கொள்ளியோ, அந்த சத்தியசங்கல்பத்துவத்தினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அதனால இவன் என்ன என்ன பண்ண முடியும், எதை எதை இவன் அங்க முக்தி திசையில அனுபவிப்பான், அதெல்லாம் பத்தி சொல்றதுக்கோசரம் வந்தது இந்த ரெண்டாவது பேட்டிகை. இதுல மூணு அதிகரணங்கள். முதல்து சங்கல்பாதிகரணம், ரெண்டாவது அபாவாதிகரணம், மூணாவது ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம். இதுல சங்கல்பாதிகரணத்துல என்ன சொல்றாருனாக்கா, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் இவன் பண்ணுவானா, இந்த முக்தனுக்கு பிரவர்த்தி இருக்கே, அந்த பிரவர்த்தி தன்னுடைய சத்திய சங்கல்பத்தோன்னு ஒண்ணு இருக்கே அதை கொண்டே எல்லாம் நடக்குமா, அல்லது ஒரு சம்சாரி ஆத்மா லோகத்துல எப்படி எல்லாம் இருக்கான், அவன் உடம்பு வேணும், இந்திரியங்கள் வேணும், அதெல்லாம் வச்சுட்டுதான் எல்லா காரியத்தையும் பண்ணணும், அது மாதிரி காரகங்கள்லாம் வேணும். காரகங்கள்னாக்கா ஒத்தனை அன்னைக்கு சொன்ன பாருங்க, குலாளன் ஒரு கொஷவன் பானை பண்ணணும்னாக்கா மண் வேணும், ஜனம் வேணும், தண்டம் வேணும், சக்கரம் வேணும், உபகாரக்கார் வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை மாதிரிலாம் கூட தேவையா, அல்லது இவன் நேரம் இருந்தால் இது பண்ணிடுவானா, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் அவனுக்கு அமைஞ்சிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்லுவேன். அடுத்தது அபாவாதிகரணம். அந்த அபாவாதிகரணத்துல இவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டா, சரீரம் உண்டா இல்லையா. பாதரிங்கிறவர் என்ன பண்ண, சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்ல போற. ஜெயமணி மறுபடி சரீரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்ட. ஆனால் சூத்திரக்காரர் திருவள்ளம் இவன் இஷ்டப்பட்டா உண்டு, இவன் இஷ்டப்படலைன்னாக்கா கிடையாது. அவன் இஷ்டம், அவன் இஷ்டப்பட்டா உண்டு, அவன் இஷ்டப்படலைன்னா அவனுக்கு கிடையாது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார அதிகரணம். அதுல இவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, இந்த முக்தாத்மாவனுடைய ஐஸ்வர்யம் அது எப்படிப்பட்டது, பெருமாள் மாதிரி ஜெகத் சிருஷ்டி எல்லாம் கூட பண்ணுவானா இவன், ஏன்னா இவன் பரமம் சாமியம் உபயத்தின்னு இருக்குதோ இல்லையோ. பரமம் சாமியம்னா என்ன அர்த்தம், பரமாத்மா எப்படி இருக்கானோ அப்படிலாம் இவன் இருப்பான் தான் அர்த்தம். அந்த சாமியா பத்தின்றது எதுல, சிருஷ்டி எல்லாம் கூட உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷி. சிருஷ்டின்றது கிடையாது, இவன் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா நாம லட்சணம் சொல்லச்சா என்ன சொல்றோம், ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். Shuriyan Jurutu, Yato, Vaimani, Bhutan, Giant, Yanajatan, Jeevanti, Apayan, the Bisham, Vijandi, Abdin Surutaput. Aதாவது ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் இருக்கே, இவைகள் மூணும் எதனிடத்திலிருந்து வருகிறதோ அதுதான் பிரம்மம். அதுதான் லட்சணம். சர்வ காரணத்துவம் பிரம்மத்துவம். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம். அதனால இந்த அந்த லட்சணம் சொல்லப்பட்டதுனால ஜெகத் சிருஷ்டியில முக்தாத்மாவு கிடையாது. இவாளுக்கு தான் பரமாத்மா ஒண்டிதான் அது. இவனுக்கு வேற என்ன அது சாமியம்னாக்கா போக மாத்திரம் சாமியம் நெஞ்சாச்சு. பெருமாளுடைய போகங்கள் அனுபவிக்கிறதுன சாமியா பற்றி அது ஒண்டிதான். அந்த திருக்கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது இருக்குது. பெருமாளுடைய சுரூபம், சுபாவம், அதுக்கப்புறம் பிரவருத்தி, சேட்டைகள், இது அனைத்தையும் அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை தான் இவன் அதுலதான் சாமியம். அது பகவான் தனக்கு தானே அனுபவிச்சுக்கிறான். ஜீவன் முக்தன் பகவானோட சேர்ந்துட்டு அந்த கல்யாண குணங்கள்லாம் என்ன அனுபவிக்கிறான்னு சொல்லிருக்கோம். அதனால இப்படி 3 அதிகரணங்கள்னால இது சொல்லப்படுறது. ஆக 2 பேட்டிகை. முதல் பேட்டிகை ஆவிர்பாவம். முக்தாத்மாவனுடைய சுரூப ஆவிர்பாவம் எப்படிப்பட்டதுன்னு முதல் 3 அதிகரணங்களால சாதிச்சார். அடுத்த 3 அதிகரணங்கள்னால இவனுடைய பிரவருத்தி எப்படிப்பட்டது, அந்த பிரவருத்தி எதை கொண்டு சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு, அந்த கல்யாண குணத்தை கொண்டே இவனுக்கு பிரவருத்தி எல்லாம் வருது. அல்லது அதுவும் உண்டு, பிரயத்தனாந்திர சாபேட்சத்தும் உண்டு அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம்னா சொல்ல போறாரு. இதுல இன்னொரு விஷயம், போன அதிகரணத்துல ஜீவாத்ம சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேள்வி வரச்ச அடையிறது. பிராமேன ஜெயமணி உபன்யாசா திவ்யா ஜெயமணி மாரி சொன்னார். இவன் பிரம்ம குணங்கள் 8 அவகாத்மா ஏஷாத்மான்னு ஆரம்பிச்சு சொல்றக்கு தாராவித்தியில அந்த 8 குணங்கள் இவனுக்கும் உண்டு. ஏ ஆத்மா அவகாத்மா அஜிரோமத்தியவன் ஜீவாத்மாவுடைய 8 குணங்களை பத்தி சொல்றக்கு. அந்த 8 குணங்கள் ஒண்டிதான் இவன் அடைவான் அப்படின்னு ஜெயமணி மகர்ஷி திருவுள்ளம். ஆனால் ஆஸ்மத்தியர் அவுடுலோமின்றவர் அவர் என்ன சொன்னார், சிதி தன்மாத்திரேன ததாத்மகத்வாத் இத்தியவுடுலோமிஹி. அவுடுலோமிங்கிற மகர்ஷி என்ன சொன்னார்னாக்கா, அங்க ஞானம் ஒண்டிதான் பிராப்தி, ஞானஸ்வரூபம் அது ஒண்டிதான். விஜான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்னு அங்க இருக்கு. விஜான ஸ்வரூபந்தான், பிரஜான ஸ்வரூபந்தான், அந்த ஞானஸ்வரூபந்தான் இவனுக்கு பிராப்திங்கிறதே. இதெல்லாம் கிடையாது, அபகத்வாத்மத்வாதிகள்லாம் கிடையாது அப்படின்னு அவுடலோமி மகர்ஷியனுடைய திருவுள்ளம். ஆனால் சூத்திரக்காரரான பாதராயணரோ ஏம உபன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது 2 உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கச்சே ஒண்ணுத்த ஒத்துப்பேன் ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது தப்பு இல்லையா? 2த்தையும் அங்கீகரிக்கணும். அதனால அபகத பாப சுவாதிகளும் உண்டு, இந்த விஞ்ஞான சுரூபம் இருக்கே அதுவும் உண்டு. இத 2 பேதத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க விஞ்ஞான சுரூபம் வேற, இந்த அபகத பாபத்வாதிகள்லாம் சுவாவம், ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள். இது விஞ்ஞான சுரூபம் அவண்டி அனுபவிக்கிறது. பிரத்யக்துவம்லாம் சொல்றோம் பாருங்க, அகம் 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 அப்படின்னுட்டு உள்ளுக்குள்ள வருதே, அந்த பிரத்யக்துவன்றது அது ஜீவாத்ம சுரூபம். பரமாத்மாவுக்கு அது உண்டு. அதனால அந்த ஞான சுரூபம், அதனால இது ஞான குணகத்துவம்னு அர்த்தம். அபகத பாபத்வாதிகள்லாம் சொல்லச்ச ஞான குணகத்துவம், விஜான சுரூபம் சொன்னா ஞான சுரூபத்துவம். ஒண்ணு சுரூபத்துவம் சொல்றது, அவுடலோமி சுரூபத்தோண்டி சொன்னார், ஜெய்மினி சுவாவத்தை சொன்னார், வியாசரோ சுபாவம் சுரூபம் 2 உண்டு அப்படின்னு சாதிச்சார். அதில் ஒரு விஷயம் விஜான கணையேவ பிரஜான கணையேவன் இருக்கே, அந்த ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம்? ஏவகாரத்துக்கு అయోగ వ్యవచ్ఛేదం அந்நியோக விவச்சேதம் ரெண்டு அர்த்தம் உண்டு. இதை நம்ம முதல் அத்தியாயத்திலேயே சொல்றோம். அதாவது முதல் அத்தியாயம் முதல் பாதம் இருக்கு பாருங்க, அதுக்கு அயோக விவச்சேத பரமான பாதம்னு பேரு. அப்புறம் திரிபாதி இரண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம், மூணு பாதங்கள். அவைகளுக்கு அந்நியோக விவச்சேத பரமான பாதங்கள்னு பேரு. என்ன அர்த்தம்? முதல்ல பிரம்ம காரணமேவ, காரணமே இல்லைன்னு சொன்னான். பிரம்மே கிடையாது, காரணமே இல்லைன்னு. அவன் காரணம்ன்ற குணம், காரணம்ன்ற குணம் இல்லைன்னு சொல்லச்ச காரணங்கிற குணம் உண்டு அப்படின்னு சொல்றது. காரணத்துங்கிற ஒரு குணம், அதனுடைய அயோகம் சேர்க்கையின்மை. அத சொன்னான் பூர்வபக்ஷி. அதுக்கு நாம என்ன சொன்னோம்? சேர்க்கையின்மையை விவச்சேதம் பண்ணிட்டோம், தள்ளிட்டோம். சேர்க்கை தான் இருக்கு. அதனால குணத்துல ஏவகாரம் அன்வயிச்சதுன்னு வச்சுக்கோங்க, குணத்தை அறுதியிட சொல்லித்துன்னு வச்சுக்கோங்க, உறுதிப்படுத்தி சொல்றதுன்னாக்கா, அவதாரணம் பண்றதுன்னாக்கா, அப்ப அதுக்கு அயோக விவச்சேதம் பேரு. இத ஞாதிகரணத்துல சுவாமியே சாதிக்கிறார். அதிகரண சாராவளியில தர்மஸ்தே தேவகாரே அப்படின்னு ஆரம்பிச்சு சாதிச்சிருக்கார். தர்மத்துல, அதாவது சுபாவத்துல, குணத்துல ஏவகாரம் அன்வயிச்சது என்ன? அயோக விவச்சேதம். உதாரணம், சங்கஹா பாண்டரையேவ. சங்கஹா பாண்டரையேவன்னாக்கா வெளுப்பே இல்லை, மஞ்சளாதான் இருக்குதுன்னு ஒருத்தன், சங்கு வெளுப்பு இல்லை மஞ்சளா இருக்குன்னு, அது தப்பு. சங்கஹா பாண்டரையேவ, வெளுப்பாத்தான் இருக்குது அப்படின்னுட்டு சொல்றச்ச அந்த ஏவகாரம் எதில் அன்வயிக்கிறது? சங்குல அன்வயிக்கல. அந்த வெண்மைன்னு இருக்கு பாருங்க, வெள்ளையா இருக்கு அப்படின்னு சைத்தியம் பாண்டவத்துவம், அந்த குணத்துல அன்வயிக்கிறது. அதனால அது வெண்மைதான், வெண்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு அயோகம். யோகம்னா சேர்க்கை, அயோகம்னா சேர்க்கை இன்மை. அந்த சேர்க்கை இன்மைய அவன் பூர்வபக்ஷி சொல்லச்ச சேர்க்கை இன்மைய தள்ளி விடுறது. இது அயோக விவச்சேதம். அந்நியோக விவச்சேதம்னாக்கா தர்மியில ஏவகாரம் அன்வயிக்கணும். தர்மியில் அன்வயிக்கிறது அது எப்படி? பார்த்தையேவ தனுர்தரஹா அப்படின்னு சொல்றோம். பார்த்தையேவ தனுர்தரஹா அப்படின்னா அர்ஜுனன் தான் தனுர்தரன்னு சொன்னாக்கா, அப்ப அர்ஜுனன் தவிர வேற யாரும் தனுர்தராலே கிடையாது. அவன்னா வெறும் உபச்சாரம் தான், இவன் தான் உண்மையான இது. அப்ப அந்நியோகம், அந்நியோகத்தை வச்ச வேற யாருக்காவது அந்த இது தனுர்தரத்துவம் வருமானா வராது, இவன் தான் அப்படின்னு சொல்றது இருக்குதே. இது அந்நியோக விவச்சேதம். பிரம்ம ஜெகத் காரணமேவ, காரணமேவன்னு முதல்ல சொன்னோம் முதல் பாதத்துல. மீதி மூணு பாதத்துல ஜெகத் காரணம் பிரம்மைவ, பிரம்மந்தான் ஜெகத் காரணம். ஜீவனோ பிரதானமோ தேவதைகளோ அவைகள்லாம் ஜெகத் காரணம் கிடையாது, பிரம்மந்தான் ஜெகத் காரணம். அப்படியே அந்த பிரம்மத்துலதான் அன்வயிக்கிறது. பிரம்மத்துல அன்வயிச்சதுனாக்கா வேற எதுவுமே ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு சாதிக்கப்படுறது. அதனால இதுக்கு அந்நியோக விவச்சேதம் பேர். இப்போ பிரகிருதத்துல பாருங்க, விஞ்ஞானகண ஏவ பிரஜானகண ஏவன்ற இடத்துல அவுடலோமி என்ன சொன்னார்? ஏவகாரத்துக்கு அந்நியோக விவச்சேத பரத்தான், அந்நியோக விவச்சேதம் தான், அயோக விவச்சேதம் கிடையாது. அதாவது ஞானம் ஒன்றிதான் இவனுக்கு ஆவிர்பூத ஸ்வரூபம், வேற எதுவும் கிடையாது, மீதி எல்லாத்தையும் தள்ளி விடுறது அப்படின்னுட்டு அவுடலாமி சொன்னார். ஆனால் சூத்திரகாரர் திருவள்ளுவம் அப்படி கிடையாது. அங்க பாஷ்யத்துல அழகான உதாரணம் ஒண்ணு காமிச்சிருக்கார் எம்பெருமானார். முதல்ல மாம்பழம் சாப்பிடுறோம், அந்த மாம்பழம் சாப்பிடச்ச தோல் எப்படி இருக்கும்? கசக்கும், தோற்பா இருக்கும். அந்த தோலை பிச்சு தோல் போட்டு பழத்தை சாப்பிட்டா ரொம்ப மதுரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாங்கொட்டை இருக்கே, அந்த இடத்துல சாப்பிடுற சமயத்துல கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த மாங்கொட்டையினுடைய தோல் பேர்ல நம்ம பல்லு பட்டதுன்னா கொஞ்சம் கூச கூட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த மாங்காய் கொட்டைய கடிச்சு அதை தோலை பிச்சுட்டு உள்ள ஒரு பருப்பு இருக்கும், மாம்பழ குழம்பு ஆத்திர பண்ணுவா, அந்த மாம்பழ கொட்டையை நான் கடிச்சு போட்டுட்டு உள்ள இருக்கிற பருப்பை சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வயிற்றுல வந்து பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா அதை போக்கடிச்சிடும், வயிற்று வலியெல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னுவா. ஆனா அது எப்படி இருக்கும்னா கசப்பா இருக்கும். ஒண்ணு கசப்பா, ஒரே ஒரு மாம்பழம், அதுல தோல் ஒரு விதமான ருச்சியோட இருக்கு, பழம் ஒரு விதமான ருச்சியோட இருக்கு, கொட்டையினுடைய மேல இருந்து அது ஒரு விதமான ருச்சி, அதே உள்ளுக்குள்ள இருக்கிற கொட்டை பருப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு விதமான ருச்சி. இத்தனை பேதம் இருக்கு. அத மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது ஞானீக ஸ்வரூபம். அது அதுக்கு உதாரணங்க யதா சைந்தவகணா அனந்தரோ அபாஹ்யா கிருஷ்ணா ரசகண ஏவ அப்படின்னு அங்க வாக்கியம். அதாவது உப்பு கட்டி இருக்கே, அந்த உப்பு கட்டியானது உள்ள வெளியில எல்லாமே எப்படி இருக்கும்? கரிப்பா தான் இருக்கும். ஒரு இடத்துல கரிப்பு, ஒரு இடத்துல தித்திப்பு, ஒரு இடத்துல கசப்புன்றது கிடையாது. மாம்பழத்துல எத்தனையோ பேதம் இருக்கு, ருச்சி பேதம் இருக்கு. ஆனா உப்பு கட்டியில அந்த மாதிரி பேதமே கிடையாது. அதை சாதிச்சுட்டு எம்பெருமானார் அழகா சாதிக்கிற உப்பு கட்டியில கிருஷ்ணகா ரசகணையவன் இருக்கு. முழுக்க முழுக்க உப்பு ரசம் அதுதான் இருக்கு, அந்த கரிப்பு தான் இருக்கு. அதுக்கோசரம் கரிப்பு ஊண்டிதான் உப்பா, அது சதுரமா இருக்கு, கெட்டியா இருக்கு, வெளுப்பா இருக்கு. இப்ப அந்த குணம் எல்லாம் இல்லையான்னு இருக்கு, அவைகள் இருக்கே. அதனால அந்நியன் எப்படி சொல்ல முடியும்? அதாவது மாம்பழம் மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ரசம் இருக்கும், ருச்சி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல வந்தேன்னா அப்படி கிடையாது. கேவலம் அந்த துவர்ப்பு தான் இருக்கும், கரிப்பு தான் இருக்கும். உப்பு கரிக்கிறதுன்றமே அது ஒண்டிதான் இதுல இருக்கும். அதை சொல்றதுக்கு தான் வந்தது ஏவகாரம். அதனால அங்க அயோக விவச்சாரம் தான். மீதி எல்லாம் அந்த வெளுப்பா இருக்கிறதோ, கெட்டியா இருக்கிறதோ, சதுரமா இருக்கிறதோ அதெல்லாம் அங்க வந்து விவச்சாரம் பண்ண முடியாது. என்னன்னா பிரத்யட்சமா பாக்குறமே உப்புல என்னென்ன இருக்குன்னுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதே மாதிரிதான் விஞ்ஞான கணையேவன் சொன்னாக்கா, விஞ்ஞானம் இருக்கு, அவனுக்கு சுரூபம் விஞ்ஞான ரூபமா தான் இருக்குது. அதுல வேற ஒண்ணுமே சேராது, ஜடத்துவம் எல்லாம் இருக்காதுன்னா சுயம் பிரகாசம்னு அர்த்தம். எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கோம், அகம் 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 அப்படின்னு. நான் அதோ இப்போ சாராவளி சேர்க்கிறோம் கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் கழிச்சு, சொல்றதுக்கே ஆனந்தமா இருக்குது, உங்களுக்கும் இருக்கலாம். அதான் அப்படி சொல்ற சமயத்துல கொஞ்சம் மார்வலையும் இருக்கும், எனக்கு ஆபரேஷன் பண்ணிவிடுவேன். அதுக்கோசரம் இப்ப சந்தோஷமா இருக்குது, அது கொஞ்சம் மார்வலையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்ப ரெண்டும் கலந்துதான் இருக்கு. ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது அப்படி கிடையாது. எதுவும் கலவாமல் ஆனந்தம், நிரதிசயமான ஆனந்தம், அதோடைய ஞானம்தான். ஆனந்த சப்தத்துக்கு ஞானம் என்ன கூட அர்த்தம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நம்மளுது, வேற ஒன்றும் கிடையாது. அத சொல்ல வந்தது இது. அதனால அயோகவிய வச்சேத பரம் அங்க சொல்லிட்டேன். அதாவது விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படிங்கிற இடத்துல ஏவகாரத்துக்கு அந்த மாதிரி எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துண்டுட்டார். இப்ப இவ பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், இங்க வாக்கியம் என்ன இருக்குன்னா தஸ்ய பிதரா சங்கல்பா தேவ சமுத்திஷ்டந்தே எல்லாம் இருக்கு. இவனுடைய பித்ருக்கள், இந்த முக்தன் இருக்கானே அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு, நான் வந்து இப்ப அப்ராகிருதமான சேவை குண்டத்துல இருக்கேன், இத்தனை காலமா நான் சம்சாரியா இருந்தேன், கோட்டானு கோடி ஜன்மாக்கள் எடுத்திருக்கேன், எல்லா பிராகிருதமான ஜென்மாக்கள், அதுல எத்தனை ஜென்மான்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஜென்மான்னு தெரியாது. ஆனால் அந்த ஜென்மாக்கள்ல எனக்கு தோப்பனாரா இருந்தவா யார் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க. உடனே அவனுடைய தகப்பனார்கள் போன ஜென்மாவில ஒரு பிராமணன், அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ஜென்மா, அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மா, மிருக ஜென்மா, எத்தனையோ இருக்கலாம். அத்தனை பித்ருக்களும் வரிசையா வந்துருவாளாம். இவன் வந்து ஆசைப்பட்டான்னாக்கா அத்தனை பேரும் வந்துருவா. தசு சங்கல்பாதேவ அப்படின்னு இருக்கு, அவனுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் வந்துருவா அப்படின்னு அங்க இருக்கு. இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா அந்த ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம்? அயோக விவச்சேதமா அந்யோக விவச்சேதமா அப்படின்னு கேட்டுண்டு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இது போன அதிகரணத்துல நீங்க எப்படி விஜான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்ற இடத்துக்கு அயோக விவச்சேதம் சொன்னீங்களோ அந்த மாதிரி இங்க கூட அயோக விவச்சேதமே இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கல்பமும் இவனுக்கு இருக்கு சககாரியா, அந்த மாதிரி மீதி விஷயங்களும் இருக்கு. புண்ணியபாப ரூப கர்மாதீனமான இந்திரியங்கள், உடம்பு, அது இது என்னென்ன தேவையோ லோகத்துல இருக்குதோ அதெல்லாம் கூட இவனுக்கு இருக்கு அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா. அதனால அயோக விவச்சேதமா அநியோக விவச்சேதமான்னு கேட்கச்சே போன அதிகரணத்துல அயோக விவச்சேதம் தான் அப்படின்னு சொன்னான். இந்த அதிகரணத்துல அதுவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சா. போன அதிகரணத்துல அவுடலோமி அநியோக விவச்சேதம் இருக்கட்டுமேன்னு ஆக்ஷேபிச்ச. அது கிடையாது, இங்க அயோக விவச்சேதம் தான் சித்தாந்தம் பண்ணினோம். இந்த அதிகரணத்திலேயோ அயோக விவச்சேதம் இருக்கட்டுமே போன அதிகரணம் மாதிரி அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் கிடையாது, அநியோக விவச்சேதம் தான். அதாவது சங்கல்பம் ஒண்டிதான் இங்க சககாரி, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அதிகரணம் வந்தது. அதனால முக்தாத்மா அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதை உடனே அவன் அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றதுலதான் திருவள்ளும் ஸ்ருதிக்கு அதை சொல்றதுக்கோதர இந்த அதிகரணம் வந்தது. இதுல பூர்வபக்ஷியா சொல்றான், லோகத்துல நம்ம எத்தனையோ புராணங்கள் பார்க்கிறோம், அந்த மாதிரி இதிகாசங்கள் எல்லாம் சேவிக்கிறோம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. என்ன விஷயம் வந்ததுன்னாக்கா, சதுர்முக பிரம்மா, இந்திராதி தேவதைகள், மகர்ஷிகள், இவெல்லாம் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறா அப்படின்னு சொல்றோம். சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிக்கிறா அப்படின்னு இருக்கும். ஆனா கூட அவளுக்கு என்னென்ன வேணும்? இந்த திரவியங்கள் வேணும், ஆயாசம் வேணும், அதாவது சிரமப்பட்டுதான் அவ இது பண்ணுவா. அவ ஒரு காரியம் பண்ணினான்னாக்கா அரையும் குறையுமா முடியலாம். அதே மாதிரியாக பிரயாசம் பண்றதுனால சிரமம் இருக்கும். இவ்வளோ நம்ம இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருக்கமே அப்படின்னுட்டு. அதே மாதிரி ஞானம் இருக்கு பாருங்க, அது சங்குச்சிதமா மாறிடும். அந்த ஞானத்துக்கோசரம் பாடுபடுவா, ஒண்ணுமே தெரியாம பாடுபடுவா. அது அவாந்திர பிரளயம் ஆயிடுறது, ஆயிட்டான மகாப்பிரளயம் இல்லை. மகாப்பிரளயத்துல சதுர்முக பிரம்மாவும் போயிடுறார். அவாந்திர பிரளயத்துல சதுர்முக பிரம்மா தூங்கிட்டு இருந்தவ எழுந்து உட்காண்டாராம். உட்காந்துட்டாக்கா இப்படி திரும்பி பார்த்தாராம். பார்த்தாக்கா ஒரு தாமரை புஷ்பமே, தாமரை புஷ்பத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த தாமரை புஷ்பத்தினுடைய தண்டு ஒண்ணு இருக்கு, அந்த தாமரை தண்டு இருக்கும் இல்லையோ, அதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தண்டு எங்கேருந்து வருதுன்னு அவருக்கு தெரியல. அந்த தாமரை புஷ்பத்தினுடைய தண்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியலையாம். உடனே இறங்க ஆரம்பிச்சாராம். அந்த தண்டை பிடிச்சுட்டு எங்க இருக்குது, எங்க இருந்து வருதுன்னு இறங்கிட்டே இருக்காராம். ஆனா எங்கன்னு தெரியலையாம் அவருக்கு, எங்கன்னு தெரியல. ஏன்னாக்கா பகவானுடைய நாபிக்கமணத்துல இருந்து அது வருது, அதை கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியலையாம். அதுக்கப்புறம் திருப்பி ஏறி வந்து உட்கார்ந்து விட்டார். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி இவரெல்லாம் சிரமனால அந்த இதுலயே இருக்கிறவன் இவன். அப்படி இருக்கிறதுனால பகவானுக்கு ரொம்ப இவனை பிடிச்சு போயிடுறது. இவனுடைய விற்பி ஆணுகூல்ய விற்பி, பிராதிகூல்ய ரகிதமான ஆணுகூல்ய விற்பி, அதனால பெருமாளுக்கு பிடிச்சு போயிடுறது. ரெண்டாவது உபாசகால் இருக்காளே, அவளை கண்டா அவ்வளவு பிடிக்கும் பெருமாளுக்கு. இதுல பகவத்கீதையில பெருமாள் தானே சுருட்டு போட்டார். 5ஆம் அத்தியாயத்திலாம் பிரியோஹி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்சமம பிரியா அப்படின்லாம் சாதிக்கிறார். நான் அவனை பிரியமாதான் பாக்குறேன். ஆனா அவன் எப்படி பாக்குறான் தெரியுமா? அத்தியத்த பிரியமா பாக்குறானே. உண்ணும் சோறு பருகணியை தின்னும் விட்டளியும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற நம்மாழ்வார். அவன் சாதம் சாப்பிட்றது கூட சரி, பெருமாள்தான் அவன் நினைக்கிறானா. வெற்றிலை தீர்த்தம் எதுவா இருந்தாலும் பெருமாள் தான். பெரியாழ்வார் சொல்ற, நாராயணா அப்படின்னு நான் ஒரு நாள் சொல்லலைன்னா அது எனக்கு பட்டினி நாள் சாப்பிட்றது நம்ம வந்து வயிறு நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு வயிறு ரொம்பிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுவோ பட்டினி நாளா இருக்கு எனக்கு. நாளாயினா நான் சொல்லலைன்னாக்கா எனக்கு அது பட்டினி நாளா போயிடுறது. அப்படிங்கிற நான் வந்து பெரியாழ்வார் சொல்றாரு. அதனால எல்லாமே பகவானையே நினைச்சுட்டு இருக்கவன் இவன். அதனால அத்தியர்த்த பிரியமா பாக்குறானா பெருமாளை, அத்தியர்த்த பிரியமா பாக்குறான். மமநாத யதஸ்யோஸ்மிகம் சகலம் வித்ய தவைவ மாதவா. இந்த உடம்பு நான் என் சுரூபம் எனக்கே தெரியாது, என்ன சுரூபம் என்று அப்படின்னு எனக்கே தெரியாது. அது ஆனா எதுவா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் சரி, அது அத்தனை நீ தான். நீ இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தா அப்படிங்கிற நம்மாழ்வார் 2ஆம் பத்துல அப்படியே ஒரு சந்தனத்துல குங்குமப் பூவையும் பச்சை கற்பூரத்தையும் இன்னும் வாசன கந்த திரவியங்களையும் ஒன்னா சேர்த்து அப்படியே குழைச்சு 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 இறைச்சோம்னாக்கா அது எப்படி வாசனையா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணேறான், நம்ம என்னுள்ள நமக்குள்ள தன் அப்படியே குழைச்சி வச்சுட்டேறான். நீங்க எதை பார்த்தாலும் எப்படி இருக்கும்னாக்கா பெருமாளோட சேர்ந்துதான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா. அந்த மாதிரி பெருமாளுக்கு அவ்வளவு பிரீதி. ஏன்னா தன்னையே அனுவர்த்தி சென்றிருக்கக்கூடிய இந்த முக்தாத்மா உபாசகன் அவனை போய் நான் விடுவேனா? அதனால ச மகாத்மா ச துர்லபகா சுதுர்லபகா அப்படிங்கிற சமஹாத்மா சுதுர்லபகா. அவன் மகாத்மா. உபனிடத்துல என்னதான் மகாத்மான்னு சொல்றது? என்னை பொறுத்த வரையந்தும் இந்த உபாசகன் இருக்கானே முக்தாத்மா, இந்த பக்தன் தான் மகாத்மா. இவன் தான் அடைய முடியாதவன். உபனிடத்துல என்ன சொல்லிடுத்து, என்ன பகவான் அடைய முடியாது அப்படின்றது. நாயமாத்மா பலஹீனே நலப்யா நான் பகுணாஸ்ருதேன இது மாதிரிலாம் வரிசையா சொல்லிடுத்து. நிறைய படிச்சுட்டேன் அப்படின்றதுனால பெருமாள் அடைஞ்சிட முடியுமான்னா, பக்தி 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 வேணும். அமரர்க்கு அரியானை தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிற நம்மாழ்வார். பக்தானாம் அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதசிதம். மனசுக்குள்ள பாவ பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்துட்டு யார் பெருமாளை உபாசிக்கிறாளோ அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறானாம் பெருமாள். இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு கிடைச்சானேன்னு. அப்படிப்பட்ட பக்தன் கிடைக்கச்சே அவனை விடுவானா? அவனுக்கு போய் அவனுடைய சங்கல்பத்துவத்தை போய் தடுப்பானா? அவனுடைய சத்திய சங்கல்பன்ற ஒரு குணம், நானே கொடுத்த சத்திய சங்கல்பத்துவத்தை நானே எடுத்துப்பனா? அதனால பெருமாளும் பண்ண மாட்டேன். பெருமாள் அது மாதிரி தடுக்க மாட்டார். அதனால சத்திய சங்கல்பத்துவத்துக்கு அடிவே வராது. அப்படி வராததுனால இந்த முக்தாத்மா என்ன பண்ணுவான்னாக்கா தன்னுடைய சத்திய சங்கல்பத்துவத்தை இட்டுக்கொண்டே எல்லாத்தையும் பண்றான். அவனுடைய பிரவர்த்தி எதுவா இருந்தாலும் சத்திய சங்கல்பத்துவம் தான். அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. வேற எதையுமே பிரயத்தனங்கள்லாம் அபேட்சிக்கிறது இல்லை. இல்ல சதுர்முக பிரம்மா அப்படி பண்ணாரு, இந்திரன் அப்படி பண்ணானே, அவ்வாறு தேவதைகள் பண்ற ரிஷிகள் பண்ற கொஞ்சம் ரெக்கார்டிங் இது மைக்ரோஃபோனை பாக்குறீங்களா? ரிஷிகள்னு சொல்லச்சே படிச்சு இவாள்லாம் ரிஷிகளோ தேவதைகளோ அல்லது சதுர்முக பிரம்மாதிகளோ ராஜாக்களோ இவெல்லாம் பண்றான்னு இவெல்லாம் கர்மவிஷ்யால் கர்மவிஷ்யாலா போயிடுவே. இவன் என்ன பண்றான்னாக்க இந்த மாதிரி கட்டப்படுறா. அவளுக்கு உபகரணங்களுடைய அபேட்சை தேவையா இருக்கு. ஆனால் முக்தாத்மாவோ எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபட்டவன். புண்ணிய பாப வாசனையே அவனுக்கு கிடையாது. சுத்த விகாசிதமான ஞானத்தை உடையவன். அப்படி போயிட்டதுனால அங்க போய் ஆனந்தமான கைங்கரியம் பண்ண போறான். அதனால சத்திய சங்கல்பத்துவன்ற ஒரு குணம்தான் இருக்கு அவனுக்கு. அந்த ஒரு குணம்தான் இவனுக்கு எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிறது. அதனால சங்கல்பாதேவ சூத்திரக்காரர் சொல்ற சங்கல்பாதேவ தச்சுருதே ஸ்ருதிய சுருடு போயிடுத்து. அவனுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் எழுந்துக்கிறா, எல்லாரும் வந்து நிக்கிறா அப்படின்னாக்கா அதுல இது கிடையாது. மீதி மீதி எந்த ஒரு பிரயத்னாந்திர சாபேட்சையே கிடையாதுங்க. அதனால சத்தியசங்கல்ப சொன்னா அங்க அநியோக விவச்சேதம்தான், அயோக விவச்சேதம்ன்றது கிடையாது அப்படிங்கிறத 4 ஸ்லோகம் இதுல, அதுல முதல் ஸ்லோகத்துல இப்ப சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அடைய தாத்ராதேரப்யபேக்ஷ்ய उपकरणगण सत्य संकल्पवृत्ते मुक्त स्यामेवादि विदतम तद्विकल्प सहस्वाष्टा द्रव्याद्यपेक्षा सुहृद तदितरापेक्षण तत्र तुस्थम न स्यादिचा विघातः अनुपदिकतया देववांचैकरस्यात् தாத்ராதேர்பி சத்திய சங்கல்ப வர்த்தேஹி. தாத்தா அப்படின்னு சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. ஆதி சப்தத்தினால இந்திராஜ தேவதைகள்னா எடுத்துக்கணும். இந்திராஜ தேவதைகள், லோகத்துல ராஜாக்கள், இவெல்லாம் சத்திய சங்கல்ப வர்த்தேகி. சத்திய சங்கல்பத்தை வச்சுட்டு வியாபாரம் பண்றவா. விற்பின்னா வியாபாரம். சத்திய சங்கல்பத்தை வியாபாரமா வச்சுட்டு இருக்கிறவாம அதை கொண்டு எல்லா காரியம் பண்றவா. அப்படிப்பட்டவாள் கூட ஹி எந்த காரணத்தினால உபகரண கணஹா அபேக்ஷா அப்படி அவளுக்கு கூட தாத்ராதேபி உபகரண கணஹா அபேக்ஷா. உபகரணங்கள் வேணும். உபகரண கணம், உபகரணம் இல்லை, உபகரண கணம். கணம்னாக்க சமூகம்னு அர்த்தம். அதாவது சத்தியசங்கல்பத்துவம் இருக்குது, கூடவே இந்த உபகரணங்கள்லாம் கூட அத்தனை உபகரணங்கள் இருந்தாதான் அவளால காரியங்களை பண்ண முடியுது. இதை நம்ம புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால தாத்ராதேரபி சத்தியசங்கல்ப விற்பேகே ஹி உபகரண கணஹா அபேக்ஷா. அவங்களாம் அபேட்சிக்கப்படுறதே. அதனால முக்தஸ்யாபி முக்தனுக்கு கூட ஏவமேவ அஸ்து இவ்வாறே இருக்கட்டும். சத்தியசங்கல்பத்துவமும் உண்டு. இதர உபகரண கணங்கள் இருக்கே அவைகளுடைய அபேட்சை அதுவும் இருக்கட்டும். இது எதி அப்படின்னு நீ பூர்வபக்ஷம் பண்ணினாக்க தது விததம். அது விதத்தம்னா பொய்யானது, சரியானது அல்ல. யதாவத்தா நீ கிரகிக்கல. இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீ தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு உபநிட வாக்கியங்களுடைய சுவாரஸ்யம், தாத்பரியம் அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லை. அங்க உபநிட வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அதை கூட புரிஞ்சிக்காம நீ இப்படி ஆக்ஷேபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அது விகல்ப அசகத்வா. ஏன் தெரியுமோ, விகல்ப அசகனம், விகல்பத்தை பொறுக்க முடியாதான். அதாவது இப்படியா அப்படியான்னு விகல்பம்னு நான் கேட்க போறேன், அதுக்கு ஒன்னால சமாதானம் சொல்ல முடியாது. உன் பட்சம் நிக்காதுன்னு அர்த்தம். உன் பட்சம் இந்த விகல்பத்தினால நிக்கவே நிக்காது. தன் விகல்பா சகப்பா என்ன அப்படின்னாக்கா, திரவியத்தை நீ அபேட்சிக்கிறியா? திரவியத்தை அபேட்சிச்சுண்டு இவன் பிரவர்த்திக்கிறான் முக்தாத்மா அப்படின்னு சொல்றியா? அல்லது அந்த இதுவா கர்மா புண்ணியபாப ரூப கர்மாவை அபேட்சிக்கிறான்னு சொல்றியா அப்படின்னு முதல்ல கேட்கிறார் விகல்பம். அதுல இஷ்ட திரவியாதி அபேட்சா, திரவியம் முதலானவர்களுடைய அபேட்சை நாங்களே ஒத்துக்கிறோமே. ஏன்னா நான் முக்தி தசைக்கு முக்தி தசையை அடைஞ்சுட்டேன்னாக்கா, முக்தனா மாறிட்டேன்னாக்கா, அப்ப நான் கைங்கரியங்களை ஆசைப்படுறேன். எனக்கு எந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறனோ அந்த கைங்கரியத்துக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் தேவையாச்சு எனக்கு. அது இல்லாம நான் எப்படி பண்ண முடியும்? அதனால இஷ்டா திரவியா ஜபேக்ஷா அது சித்த சாதனம். நாங்களே ஒத்துண்டது. நாங்க ஒத்துண்டதை போய் நீ தோஷமாவே சொல்ல முடியாது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதனால சத்தியசங்கல்பத்தை அரிச்ச திரவியங்கள்லாம் கூட தேவைதான். அதை முன்னாடியே சொன்னோம். சாமர கைங்கரியம் வேணும்னா சாமரம் வேணும், கொடை கைங்கரியம் வேணும்னா கொடை வேணும், அமர் திருவாழை வட்ட கைங்கரியம்னா திருவாழை வட்டம் வேணும், இதுகள்லாம் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. அதனால இஷ்டா திரவியாத்யபேட்சா அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இன்னொன்னு ஒண்ணு நீ சொன்ன பாரு, வந்து புண்ணிய பாப ரூப இது கர்மா அபேட்சிக்கிறதுன்னு, அது தப்பு. சுகிருத ததிதர அபேட்சணம் தத்திர துஸ்தம். சுகிருதம் புண்ணியம், தது இதரம் அந்த புண்ணியத்தை காட்டில வேறுபட்ட பாப்பம் என்ன, புண்ணியம் பாப்பம் இவைகளுடைய அபேட்சணம் அதை அபேட்சிக்கிறதுங்கிறது தத்திர துஸ்தம், அது சொல்லவே முடியாது உன்னால. துஸ்தம் அது, அது உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால அது நிக்கவே நிக்காதுன்னு அர்த்தம், அந்த பட்சம் நிக்கவே நிக்காது. ஏன் அப்படின்னா இவன் வந்து லோகத்துல எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா, லோகத்துல கர்மாபேட்சா இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரன் கிட்ட அது மாதிரி இருக்கோ? பகவான் இருக்கானே, அவன் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அதுக்கு அவன் கர்மாவை எதிர்பார்க்கிறானா? அவனுக்கு ஏதாவது புண்ணிய பாப கர்மா இருக்கான்னா? அவன் தனக்கு புண்ணிய பாப கர்மா எல்லாம் இல்லாம தன்னுடைய சத்திய சங்கல்பத்துன்ற ஒரு குணத்தை வச்சுதான் அவன் எல்லாத்தையும் பிரவர்த்திக்கிறான் பகவான். அந்த மாதிரிதான் இங்கேயும் முக்தாத்மாவும் எந்த ஒரு புண்ணிய பாப ரூப கர்மாக்களையும் அபேட்சிக்காம பகவான மாதிரியே பண்றான். லோகத்துல இருக்கன்னா அங்க கர்மவசியத்துவம், லோகத்துல கர்மவசியத்துவம் இருக்கு. அதனால ஜீவராஜிகள்லாம் கர்மாவனால அல்லாடிண்டு எல்லாத்துக்கும் அபேட்சிச்சு அபேட்சிச்சு கர்மா வச்சுன்னு தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அதனால இல்ல பகவான் ஈஸ்வரன், அதனால அவனுக்கு கர்மாபேட்சை இல்லை. ஜீவன் அப்படி இல்லையேன்னா வாஸ்தவம் தான், ஜீவன் ஈஸ்வரன் இல்லை, ஆனா அவன் முக்தனோ இல்லையோ. முக்தன்னாலே என்ன அர்த்தம்? மோச்சனம், விடுபடுறதுன்னு அர்த்தம். எதுல இருந்து விடுபடுறது? புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இருந்து விடுபடுறது, அதான் அர்த்தம். அதை பூர்வபக்ஷியும் ஒத்துக்கணும், சித்தாந்தியும் ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இருந்து விடுபடுகிறான் ஜீவாத்மா, அவன்தான் முக்தாத்மான்னு பேரு. அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல கர்மாவை அதீனமாதான், கர்மாவை அபேட்சிச்சுட்டுதான் இவன் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்ல முடியாதே, சொல்லவே சொல்ல முடியாதது. ஏன்னா பிரமாண சித்தம், அப்புறம் உடனடி வாக்கியங்கள்லாம் தர்மி கிராக பிரமாணம் முக்கியம். நிறைய இடத்துல அதை சொல்றோம். தர்மி கிராக பிரமாணம் நமக்கு வேதம் தான். ஏன்னா இது அத்தீந்திரியமான விஷயம், கண்ணாலேயோ காதாலேயோ கேட்டதை வச்சு நம்ம இங்க சாதிக்க முடியாது. வேற என்ன அப்படின்னாக்கா ஸ்ருதி வேதம் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதோ அதை கொண்டுதான் நாம இங்க சாதிச்சுட்டு இருக்கோம். அதனால உபனிஷத் வாக்கியங்கள் சொல்றது இவனுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது அப்படின்னு தான் சொல்றது. கர்ம சம்பந்தமே இல்லாத இவனுக்கு கர்மா வச்சுட்டு ரோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது சரியென்ன? அதனால அது இல்லை. அது இல்ல இல்ல சில சமயத்துல லோகத்துல பாக்குற மொழியோ அதை சொல்ற வந்து நஸ்யார் இச்சா விகாத்தா, இச்சையினுடைய அழிவு விகாத்தம் வந்துருமே அப்படின்னு சொன்னா நஸ்யார், அது வராது. விகாத்தம்னா அழிவு. அதாவது சத்திய சங்கல்பத்துல இருந்தா கூட இவன் ஆசைப்படுறதுன்றது வருமா? சில சமயம் போடாமே, லோகத்துல அப்படி இருக்கே, அத மாதிரி இருக்கலாமே அப்படின்னாக்கா நஸ்யாத் இச்சா விகாத்தா. ஏன் தெரியுமோ? அனுபதிகத்தையா உபதி, உபதினாக்கா கர்மான்ற ஒரு உபாதி, ஒரு காரணம் இருந்தது, அந்த காரணம் இப்ப போயிடுச்சு. அதனால அனுபதிக்கத்தையா அந்த உபாதியே இல்லை இவனுக்கு. அனுபதிக்கத்தையா உபாதின்றது ஒண்ணு இல்லாதனால கர்மாங்கிற உபாதி ஒரு ஹேத்து அது இருந்தவே இவன் ஒரு சமயம் ஆசை வரும், ஒரு சமயம் ஆசை வராம இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, இவனுக்கு எல்லாமே அனுகூலவத்தையாவே இருக்கு. துக்கம்ன்றதே இவனுக்கு கிடையாது, ஏன்னா கர்மாதீனம் இல்லை, கர்மாதீன பிரவர்த்தி இல்லாதனால இவனுக்கு துக்கம்ன்றதே கிடையாது. அதனால எதையுமே இவனுக்கு ஆசைப்படுறத விட்டுடுவான் அப்படின்றது கிடையாது. சரி, இவனுக்கு வேணா கர்மா இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு போவேன். ஆனால் பகவான் இருக்கானோ இல்லையோ, அவன் சந்த சங்கல்பன், அவன் நான் நினைச்சான்னாக்கா இவனுடைய ஆசையை அவன் அழிச்சு விடலாமே, ஈஸ்வரன் அழிச்சு விடலாமே அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் கிடையாது. தேவ வாஞ்சைகரஸ்யாத், தேவ வாஞ்சைகரஸ்யா, தேவன்னா பகவான் ஈஸ்வரன், அந்த பகவான் இருக்கானே அவனையே அனுவர்த்திச்சுன்னு இருக்கான் இவன். அவனுக்கு எது பிடிக்குமோ அதை தான் இவன் பண்ணுவான், அவனுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணவே மாட்டான். இதுதான் முக்தாத்மா. உபாசகனுக்கே அப்படிப்பட்ட சுரூபம், முக்தாத்மாவுக்கு உபாசகனே நம்ம ஆணுகூல்ய சங்கல்பத்தை வச்சிருந்து பிராதிகூல்ய வர்ஜனத்தை வச்சிருந்தா நம்ம பிரவர்த்திக்கணும். நம்மளே பாருங்க, பெருமாளுக்கு விரோதமா நம்ம இதான் நினைக்கிறோமா, கோபத்துல சொல்றதுமே நம்ம கத்துவோம், இந்த தெய்வம் இப்படி என்ன படுத்துறதே அப்படின்னு விட்டு. அது கூட எது, ஒரு குழந்தைய வெயிலையா, இல்ல அப்பா வெயிலையா, அம்மா வெயிலையா, அந்த சுவாதீனத்துல. மற்றபடி பெருமாளுக்கு நமக்கு துவேஷம் வேணா அது நமக்கு கிடையாது. அதனால அந்த ஆணுகூல்ய வர்த்திங்கிறது இந்த லோகத்திலேயே நமக்கு இருக்கு, பிராதுகூல்ய வர்ஜனம்ன்றதும் இந்த லோகத்திலேயே நமக்கு இருக்கு பெருமாள்கிட்ட. அப்படி இருக்கச்ச முக்தி தசையில அதை கேட்கவே வேண்டாம், எப்பொழுதுமே நமக்கு ஆணுகூல்ய வர்த்தி தான் இருக்கும், அங்க பிராதிகூல்ய வர்த்தியே இருக்காது. அதனால பகவான் என்ன பண்ணுவான்னாக்க, இவங்கிட்ட அவ்வளவு ஆசையா இருக்கான், இவ்வளவு ஆசையா இருக்கிற சமயத்துல இவனுடைய சத்துவங்கள் பத்தத்தை போய் இவன் அழிப்பானா, அவன் அழிக்கவே மாட்டான். அதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெருமாள் அப்படி பிரீதியா இவனை அனுகிரகிக்கிறார். அதனால இந்த இடத்துல சத்தியசங்கல்பத்துவன்றது என்னைக்கும் அழியாது, அதுக்கு புண்ணியபூர்வ கர்மாபேட்சா கிடையாது. அதனால லோகத்துல இருக்கிற மாதிரி கர்ம விஷயம் இல்லை இவன். ஆகவே இவன் தன்னுடைய சத்தியசங்கல்பத்துவன்ற ஒரு கல்யாண குணத்தை சென்றுதான் இந்த லோகத்திலேயே அந்த முக்தி திசையில பிரவர்த்திக்கிறான். அதனால இங்க அந்நியோக வியவச்சேதம் தான். இன்னொன்னு, அந்நியோக வியவச்சேதம் தான் முக்கியார்த்தம், அயோக வியவச்சேதம்ன்றது சங்குச்சிதார்த்தம் தான். அதனால இந்த இடத்துல சத்தியசங்கல்பத்துவன்றது நிச்சயம் இவனுக்கு உண்டு, அதை கொண்டுதான் எல்லாம் இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தாத்ராதேஹே அப்யபேக்ஷ்யோ சுபகரணகணஹ சத்யசங்கல்பவர்த்தேஹே முக்தஸ்யாபி ஏவமேவாஸ்விதியதி விததம் தத் விகல்பாசஹத்வா இஷ்ட திரவ்யாத்யபேக்ஷா சுகிருத சதிதராபேக்ஷணம் தத்ர துஸ்தம் நஸ்யா இச்சாதிகாதா அனுபதிகதயா தேவவாஞ்சைகரஸ்யாத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.